ஒரு வீட்டில் அப்பா பையன் மனைவி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீட்டு தலைவர் வந்து ரொம்ப சிக்கனமாக இருப்பார், எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துவார், மின் கட்டணத்துலேருந்து தொலைபேசி கட்டணம் வரைக்கும். அந்த மாதம் தொலைபேசி கட்டணம் அதிகமாகிருச்சு. மனைவியை கூப்பிட்டாரு, என்னம்மா அது தொலைபேசி கட்டணம் அதிகமாக இருக்குது, நிறையா ஃபோன் பேசியிருக்காங்க, நீ எதுவும் பேசுனியா அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லை இல்லைங்க, நான் ஆஃபீஸ் போனால் தாங்க யூஸ் பண்ணுறேன், நான் வீட்டில் வந்து ஃபோனே பேசுறது கிடையாது அப்படின்னாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, ஒருவேளை நீங்கள் எதுவும் பேசுனீங்களா? நான் இல்லை இல்லை நான் பேசலை, நானும் ஆஃபீஸ் போனால் தான் யூஸ் பண்ணுறேன், ஆஃபீஸில் எனக்கு தொலைபேசி இருக்குது, அதனால் அதில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. உடனே மகன்கிட்ட கேட்டார், மகன் சொன்னால், ஐயய்யா நான் யூஸ் பண்ணலப்பா, எனக்கும் ஆஃபீஸில் ஃபோன் இருக்குது, நானும் பெரிய கம்பெனியில் தான் வேலை செய்கிறேன், அதனால் நான் ஃபாரின் கால் முத கொண்டு ஃப்ரீயாக ஆஃபீஸில் பேசிடுவேன் அப்படின்னா. அவன் சொன்னால், வேலை நம்ம வீட்டில் வேலை செய்கிறாங்களே, வேலை செய்கிறோம்மா, அவங்க தான் வந்து அடிக்கடி கூட்டுறாங்க, பெருக்கிறாங்க, இந்த தொலைபேசியை தொலைச்சி கிடச்சி வைக்கிறாங்க, அப்படி அப்படியே ஃபோன் பண்ணுறாங்க, பார்க்குறேன் நான் அப்படின்னா. உடனே அந்த வீட்டு தலைவர் வந்து கூப்பிட்டு கேட்டார் அந்த அம்மாவை, ஆமாங்க ஐயா, உங்களை மாதிரி நானும் வேலை செய்கிற இடத்துல தான் ஃபோன் பேசுகிறேன், நீங்களாம் வேலை செய்கிற இடத்துல ஃபோன் பேசுகிறீங்க, நானும் வேலை செய்கிற இடத்துல ஃபோனை பேசிக்கிட்டு காசை மிச்சம் பண்ணிக்கிறேன்னு நினச்சி. அப்போ தான் உணர்ந்தார், அவங்களுக்கு வந்தால் மட்டும்தான் ரத்தம் மாறுத்து, உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அம்மா இது மட்டும் ஃபோன் பேசாத, நாங்களும் ஆஃபீஸில் ஃபோன் பேசுகிறத நிறுத்திக்கிறோம், எங்களை நல்லா உணர்த்திட்ட அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்ட சொல்லிவிட்டு இவரும் மனைவிகிட்டையும் பையன்ட்டையும் கூப்பிட்டு சொன்னார், அப்பா நம்ம உங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும், இந்த அம்மா கேட்குறது நியாயம்தான், நம்ம அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணுமே தவிர அடுத்தவங்க குறை சொல்கிற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. பாரு, இப்போ நம்மளை பார்த்து இந்த அம்மா வந்து நம்ம வீட்டு ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டு நான் வேலை செய்கிற இடத்துல தானே யூஸ் பண்ணுறேங்குது அப்படின்னாரு. அப்போ தான் மூணு பேர்த்துக்குமே அவங்க அறிவுக்கு எட்டுச்சு இந்த விஷயம்.